ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் காரை பற்றி பேச போகிறோம். ரீசெண்டாக ஒரு எலக்ட்ரிக் கார், அதுவும் பட்ஜெட் ரேஞ்ச் எலக்ட்ரிக் கார் ஒன்று லான்ச் ஆகிருக்கு. இப்போ நமக்கு ஆல்ரெடி பட்ஜெட் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டாடா டியாகோ வந்து லான்ச் ஆகிருந்தது. பிலோ 10 lakhs, அதுவும் 9 lakhs 12 lakhs ஒரு கார் வந்து டாட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு கார் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த காரோட கம்பெனி நேம் வந்து PMV எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்திருக்கிற EAS-E அப்படின்ற ஒரு மினி எலக்ட்ரிக் காரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பெரிய இண்டஸ்ட்ரி இல்லாமல் சின்ன சின்ன கம்பெனிஸை வந்து ஸ்டார்ட் அப்பாக வந்து நிறைய புது வகையான எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து 4-wheeler பட் 2-seater காரு. இந்த 2-seater கார் அப்படின்றது இந்தியாவுக்கு புதுசு அப்படின்னாலும், நம்ம வேர்ல்டு வைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் 2-seater ட்விஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து யூரோப்பில் லான்ச் ஆயிருந்தது. சிட்ரான்லேயே பார்த்தீங்கன்னா அமி அப்படின்ற ஒரு 2-seater கார் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு அது வந்து சக்ஸஸாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான கார்களுக்கான வரவேற்பு வந்து இப்போ அர்பன் கண்ட்ரீஸில் இல்லை நிறைய டிராஃபிக் இருக்கிற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு தான் வருது. ஸோ இது வந்து புதுசு கிடையாது, உலகத்துக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு இது வந்து ஒரு புது வகையான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம கொஞ்சம் இன்னும் பேக்வர்டில் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யாரை ஞாபகப்படுத்துதுன்னா, 2-seater ஏற்கனவே ஒரு எலக்ட்ரிக் கார் வந்தது. ரெவா அப்படின்ற ஒரு குட்டி எலக்ட்ரிக் கார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்த எலக்ட்ரிக் கார் அப்படின்னா அந்த காரை தான் சொல்லலாம். அது ஒரு பொம்மை கார் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெவா எலக்ட்ரிக் வந்து மகேந்திரா கிட்ட மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய கார் கொண்டு வந்தாங்க, பட் அந்தளவுக்கு ஃபேமஸாக போகல சின்ன வகை காரில். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் புதுசாக 4-wheeler 2-seater மறுபடியும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். இது என்ன கார், இதில் என்னென்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க, இது என்ன ரேஞ்ச் போகும், என்ன ப்ரைஸ் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த காரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை டென்சைல் டியூப்லெஸ் ஃப்ரேம். அண்ட் இதோட ஹைட் வந்து 1600 mm ஹைட்டும், இதோட வீல் பேஸ் வந்து 2080, அதாவது 2080 mm வந்து வீல் பேஸ். இதோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 145/80 R13 டயரு. அண்ட் ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 145/80 R13 டயர். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, டே லைட்டை ரன்னிங் லைட்டும் இருக்குது. இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 575 kg தான் இதோட கர்வ் வெயிட் வருது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 2915 mm வந்து இதோட லென்த். அண்ட் வித் பார்த்தீங்கன்னா 1157 mm வந்து இதோட. இதுக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக் இருக்குன்றாங்க. இதில் வந்து டூயல் டோன் மெட்டாலிக் ஃபினிஷில் வருது அப்படின்றதும் இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்கு. இந்த காரில் கொடுத்துருக்க மோட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 13 hp பவர் கொண்டிருக்கிறதாகவும், இதில் 15 nm டார்க். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 km/h வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் போகும். இதில் வந்து 2 adult வந்து கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். இதில் வந்து 3 model வரப்போகுது, 3 model ரேஞ்ச் ஆப்ஷனில் வரப்போகுது. 120 km, 160 km, 200 km ரேஞ்ச் ஆப்ஷனில் வரப்போகுது. இதோட பேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48-volt பேட்டரி சிஸ்டம். இவங்களோட பேட்டரி கெமிஸ்ட்ரி வந்து இவங்களோட அஃபிஷியல் சைட்டில் அட்வான்ஸ் லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் பேட்டரி அப்படின்றது இவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால இந்த பேட்டரியோட கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவு சேஃபஸ்ட் பேட்டரி அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த பேட்டரியில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வரவேற்பு ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்றது நம்ம உறுதியாகவே சொல்லலாம். அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு less than 4 hours தான் ஆகும். உங்களுக்கு ஹோம் சார்ஜிங் பண்ணாலே 4 hours உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். அது இல்லாமல் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றாங்க, ரிமோட் கீலெஸ் என்ட்ரி இருக்குது அப்படின்றாங்க, பவர் விண்டோ இருக்குது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோவும் இருக்குது, ரிமோட் பார்க் அசிஸ்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் சொல்லியிருக்காங்க. இந்த ரிமோட் பார்க்கிங் அசிஸ்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், காரை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கிங்கில் இந்த காரை பார்க் பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு மிரர்ஸ் இருக்குது, ரிமோட் கனெக்டிவிட்டி அண்ட் டயக்னாஸ்டிக் ஏஎம் எஃப்எம் ப்ளூடூத் யூஎஸ்பி எல்லாமே இருக்குது, ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அண்ட் ரியர் வியூ கேமராவும் இருக்குது அப்படின்றது இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்குது. அண்ட் அண்டர் ட்ரங்க் ஸ்பேஸ் டெய்லி கிராசரி வைக்கிறதுக்கான இட வசதிகள் இருக்குது.
அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் ஓடி அப்டேட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் கண்டிஷனிங் இருக்குது, அண்ட் எல்இடி ஹெட்லைட் இருக்குது, அண்ட் எல்சிடி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இருக்குது அப்படின்றது இதோட ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத ஆக்சுவலாக சொல்லலை, பட் மோட்டரோட பவர் அண்ட் பேட்டரி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 160, 120 இந்த மாதிரி மூணு வகையாக சொல்கிறாங்க. ஸோ மூணு வகையான பேட்டரி இருக்கும் அப்படின்றது தெரியுது, அண்ட் மூணு வகையான ப்ரைஸிங் இருக்குது அப்படின்றது தெரியுது. இதோட ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இதோட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. 2000 ருபீஸ்க்கு இந்த காரை நீங்கள் வாங்க முடியும். அண்ட் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது சொல்லலை, எக்ஷோரூம் ப்ரைஸே இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன். பட் ப்ரைஸிங் வந்து 4 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குற ப்ரைஸை. ஓகே, ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ரைஸுக்கு வருது அப்படின்றது நமக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாதான் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் எடுத்துக்கும் இந்த கார் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு மேலே இவங்க வந்து லேட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காரை மறந்துருவாங்க. சரி, இப்போ இந்த கார் வந்து யாரை டார்கெட் பண்ண காரு, இந்த காரை வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கலாமா இல்லையா அப்படின்றத இந்த விமர்சனத்துக்கு போவோம். இப்போ காரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேனே, இது வந்து யாருக்கு போட்டி அப்படின்னா, ஒரு நீங்கள் ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பைக் வாங்குறீங்க, இல்லை எலக்ட்ரிக்லேயே சொல்கிறேன், எலக்ட்ரிக்கில் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் மாடலில் வாங்கினாலும், ஒரு எக்ஸ்பென்சிவான நீங்கள் வந்து ஒரு 2-வீலர் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து இதை வாங்கலாம் அப்படின்றது ஒரு கன்சிடரபிள் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காரில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் என்னென்னா, இது வந்து நம்ம ரோட்டுக்கு ரொம்ப சூட் ஆகுறது, நமக்கு வந்து 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரோடுக்கு கொஞ்சம் சூட் ஆகிடும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொம்மை காரமா இருக்கு, பட் பார்க்க பார்க்க பிடிச்சிடமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். சரி, ஸோ இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிட்டி யூசேஜ் கார், இதை வச்சு லாங் ட்ரைவ்லாம் போகிறது அப்படின்றது அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. அண்ட் இதில் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து 160 km வரைக்கும் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒரு 100 km ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். பட் இந்த சிட்டி டிராஃபிக்கு கண்டிப்பாக இந்த காரை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நம்ம ஒரு காருனாலே ஒரு லக்ஸுரி இருக்குல்ல, ஒரு காரில் போகும்போது நம்ம ஏசி போட்டுட்டு போகலாம், வெயிலில் வந்து வெயிலையும் டஸ்ட்லையும் நம்ம படாமல் நம்ம போக முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன சின்ன லக்ஸுரி வந்து இந்த கார் அப்படின்ற இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ சின்ன காரில் அதுக்கான ஓகே, ஒரு பைக்கும் இல்லாமல் ஒரு காரும் இல்லாமல் இன்பிட்வீனில் ஒரு சின்னதாக ஒரு காரை நம்ம ஓட்டும் போது அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஓகேவா, சரி, இந்த கார் வந்து குறிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகுமா, இதை வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸு தான் இதில் மெயின் மேட்டர். ஓகே, இதில் ப்ரைஸ் வந்து 4 லேக் to 5 லேக்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸ்டில் எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது. மேபி 2 லேக்லேருந்து 3 லேக்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் இந்த காரை கொண்டு வந்தால் கொஞ்சம் கன்சிடரபிள் பாயிண்ட்டாக இருக்கும், ஒரு 1 லேக் 2 லேக் கம்மி பண்ணலாமோ அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு 4 லேக் to 5 லேக்ஸ் பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நமக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்லேயே நிறைய கார் கிடைக்குது. 4 லேக் பட்ஜெட்டில் நிறைய செகண்ட் ஹேண்ட் கார்ஸே கிடைக்குது. அண்டு உங்களுக்கு ஒரு மாருதி ஆல்டோவாக இருக்கட்டும், செலீரியோவாக இருக்கட்டும், இந்த கார்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 5 லேக் 6 லேக் பட்ஜெட்லேயே உங்களுக்கு வந்து பெட்ரோல் கார்ஸும் அவைலபிள் ஆப்ஷனில் இருக்கும்போது நமக்கு அந்த காரோட பட்ஜெட் ரேஞ்சில் தான் இந்த காரும் வரப்போகுது அப்படின்ற போது நமக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னும்போது நமக்கு ஆல்ரெடி பரிச்சயமான பிராண்டு. நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஆல்டோ காரை எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் ஆல்டோ காரை வச்சு எங்கே வேணாலும் போக முடியும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அந்த கார் வந்து பார்க்குறதுக்கு கார் மாதிரி இருக்கும், பட் இந்த காரை பார்க்கும்போது கொஞ்சம் பொம்மை கார் மாதிரி ஒரு லுக் இருக்கா. ஸோ அதுவும் வந்து ஒரு கன்சிடரபிள் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த பெட்ரோல் காருக்கு ப்ரைஸிங்க்கு கிட்டக்கிட்ட நீங்கள் வைக்கிறீங்களா, ஸோ இந்த ப்ரைசிங் தான் இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 லேக் to 3 லேக் இருந்ததுன்னா ஒரு பைக் வாங்குறவங்க ஒரு ஓகே நான் வந்து இந்த கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போகலாம். ஏன்னா இது ஃபுல்லாக ஃபுல்லாக நீங்கள் சிட்டி யூஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடை தெருவுக்கோ இல்லை நீங்கள் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறது கூட ஒரு 100 km ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து ஒரு 100 km நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த சின்ன கார் வச்சு நீங்கள் போகலாம். ஓகே, அதில் டெய்லி நீங்கள் சார்ஜ் பண்ணி போய்க்கலாம், நீங்கள் 4 hours தான் சார்ஜிங் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நான் ஒரு பைக்கில் போகிறதுக்கு எனக்கு ஒரு சேஃபாக ஒரு சின்ன காரில் போகிறது அப்படின்றது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் இதை பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் இந்த மாதிரி ராபிட்டோக்குள்ளே ஓட்டுறீங்க, நீங்கள் வந்து வாடகை இப்போ கால் டாக்ஸி மாதிரி இருக்கலாம், ஸோ அந்த மாதிரியாக நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்கு கூட இந்த காரை யூஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட் வந்து எனக்கு கொஞ்சம் இதோ இன்னும் குறைச்சா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காரோட ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு கார் மேனுஃபேக்சரர் வந்து கொண்டு வரும்போது
நமக்கு ப்ரைஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணி வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. பட் ரெண்டு பேர் உட்காந்து போனாலும் ஒரு கன்வீனியண்டா ஒரு ஜாலியா லக்ஸுரியா நம்ம இந்த டூ வீலர்ல பயணம் பண்ண முடியும். இதுக்கான மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு கொடுக்கறதுக்கான மார்க்கெட்டு தான். ஆனா என்னன்னா ப்ரைசிங் 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 ஓகே ப்ரைசிங் வாரண்டி சர்வீஸ் அண்ட் இந்த எலக்ட்ரிக் கம்பெனி யாரோட டைஅப் வச்சிருக்கு, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருது, இதுக்கு லாங் ஸ்டாண்ட் ரிலையபிலிட்டி. ஏன்னா புது புது கம்பெனியை நம்பி நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயமா இருக்கு. இப்போ டாட்டாலேருந்து இதே டூ சீட்டர்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வராங்க அப்படின்னா அதோட ரீச் வேற. இப்போ புதுசாக ஒரு கம்பெனி வந்து நான் வந்து டூ சீட்டர்ல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றது அதோட ரீச் வேற. ஏன்னா அந்த ரிலையபிலிட்டி ஆஃப் கம்பெனி, இப்போ புது கம்பெனி வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டுறாங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட சர்வீஸ் வந்து அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி பல ஆஸ்பெக்டில் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. கன்சியூமர்லேருந்து கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க ஓகே. ஸோ ஒரு பிளாங்காக யாரும் போய் வாங்கிட மாட்டாங்க. அண்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களோட விஷயம். ஒரு புது கம்பெனி வர்றாங்கன்னா அதை வந்து நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, வாரண்டி சப்போர்ட் எப்படி கொடுக்குறீங்க, லாங் ஸ்டாண்ட் உங்களுக்கு ரிலையபிலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றது நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். இது மாதிரி எலக்ட்ரிக் கார் வரீங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய பிராண்டோட டைஅப் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக லாங் ஸ்டாண்ட் ரிலையபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம ஊரில் வந்து ரெனால்டோ இருக்குது, சிட்ரானோ இருக்குது, இவங்க கிட்ட வந்து டூ சீட்டர் எலக்ட்ரிக் கார் அப்ராடில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன கார்கள் நல்ல ஒரு ப்ரைஸ் பட்ஜெட்டில் நம்ம ஊருக்கும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய கார் வரும்போது நிறைய காம்படிஷன் வரும், நிறைய விதமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம பார்க்கும்போது அந்த பொம்மை கார் அப்படின்ற அபிப்பிராயத்துலேருந்து ஓகே இதுவும் ஒரு வெஹிக்கிள் தான் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போவோம். ஏன்னா இதுவும் ஒரு மோட் ஆஃப் கம்யூட் தான். இப்போ நீங்கள் ஒரு ஏ டு பி போகிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய கார் எஸ்யூவி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பதில், ஆஃபீஸுக்கு ஒரு எஸ்யூவி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பதில் ஒரு சின்ன காரில் போனீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் மிச்சமாகும். ஸோ நீங்கள் அந்த பயன்படுத்துகிற ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கார்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிராஃபிக் அப்படின்றது கொஞ்சம் லைட் ஆகும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கான வரவேற்பு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். பட் அதே சமயத்தில் இதுக்கான மார்க்கெட்டை உருவாக்க வேண்டியது பெரிய இண்டஸ்ட்ரியான டாட்டாவாக இருக்கட்டும், ரெனால்டாக இருக்கட்டும், சிட்ரானாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ இருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. டேக் கேர், பை பை.